அனைவருக்கும் வணக்கம். எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழத்தில் நமது உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய ஆரோக்கியமான சத்துக்கள் ஏராளமாக நிறைந்துள்ளது. எலுமிச்சை நம் உடலுக்கு பல விதங்களில் ஒரு நல்ல மருந்து பொருளாக இருக்கிறது. சில சமயம் அது அழகு கலையிலும் வெகுவாக பயன்பட்டு வருகிறது. மருந்து என்று சொல்லும்போது அதில் வைட்டமின் சி அதிகம் உள்ளதுதான் முக்கியமான விஷயம். ஒரு முழு எலுமிச்சை பழத்தை சுடுநீரில் கலந்து நாள் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தால் அது தரும் எனர்ஜியே தனி. கிருமி நாசினியாக பயன்படும் எலுமிச்சை பழத்தில் கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் சி, நார்ச்சத்து, சிட்ரிக் அமிலம் போன்ற சத்துக்கள் அதிகமாக காணப்படுகிறது. எலுமிச்சையில் வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் அது நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறது. மேலும் இப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டுகிறது. சோப்பு இரத்த அணுக்களின் உற்பத்தியை பெருக்கி இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது. எலுமிச்சை பழத்தில் மட்டுமல்லாமல் அதனுடைய தோலில் கூட அதிக நன்மைகள் உள்ளது. எனவே எலுமிச்சை பழத்தை தண்ணீருடன் சேர்த்து கொதிக்க வைத்து பின் அதை குளிர வைத்து அதனுடன் சிறிதளவு தேன் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அதனுடைய முழுமையான சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். எலுமிச்சை பழத்தை வேக வைத்து அதன் தண்ணீரை குடிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பார்ப்போம். நமது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி பல நோய்களின் தாக்கம் ஏற்படாமல் தடுத்து நமது உடம்பிற்கு போதுமான ஆற்றலை கொடுத்து புத்துணர்ச்சியுடன் இருக்க செய்கிறது. நமது உடலின் மெட்டபாலிசத்தை சீராக்கி செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது. மேலும் நமது உடம்பின் pH அளவை நிலைப்படுத்துகிறது. தினமும் காலையில் இந்த எலுமிச்சை நீரை குடித்து வந்தால் நமது உடலில் இருக்கும் நச்சுக்களை முழுமையாக வெளியேற்றி உடலை எப்போதும் சுத்தமாக வைக்கிறது. உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்கள் தொடர்ந்து காலையில் குடித்து வந்தால் அவர்களின் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து விரைவில் உடல் எடையை குறைக்கிறது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் போது எலுமிச்சை பழத்தினை வேக வைத்த நீரை ஒரு டம்ளர் குடித்தால் போதும், மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.